கதிரவன் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வெஜினல் இச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பெண் பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரிப்புக்கு முக்கியமான சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா, அன்ஹைஜீனிக்காக இருக்கிறது, பீரியட்ஸ் டைமில் ரெகுலராக நாப்கின் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே நாப்கினை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது, அண்ட் இன்னர் கார்மெண்ட்ஸ் ரெகுலராக மாற்றாமல் ஒரே இன்னர் கார்மெண்ட்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால வெஜினல் இச்சிங் ஏற்படும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஈஸ்டோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ இந்த ஈஸ்டோட ப்ரொடக்ஷன் கட்டுப்படுத்தும் போது வெஜினல் இன்ஃபெக்ஷன்றது முழுமையாக குணமடைஞ்சிடும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா சில ஃப்ராக்ரன்ஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குது கிளன்லினஸ்க்குன்ட்டு வாஷ் பண்ணுறதுக்குன்னு, பட் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸே உங்களோட வெஜினாவை ட்ரை ஆக்கி அது இன்னும் இச்சிங் அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி உங்கள் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவை அழிச்சிட்டு, ஸோ இந்த நல்ல பாக்டீரியாவும் சேர்ந்து இந்த இதில் அழியும் போது இந்த இச்சிங்லாம் அதிகமாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வெஜினல் இச்சிங்கை சரிப்படுத்தக்கூடிய சில முறைகள் இருக்குது. அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சில யங்கேஜ் கேர்ள்ஸ் கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு சரிப்படுத்துறதுக்கு 2 கிளாஸ் நல்ல லியூக்வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பான தண்ணீரில் படிகாரம் சொல்லுவாங்கள, இந்த படிகாரம் 2 துண்டு படிகாரம் அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கரைஞ்சிடும். அந்த கரைஞ்ச அந்த தண்ணியை வெது வெதான தண்ணியில் நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணும்போது இந்த ஈஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். ஈஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஆச்சுன்னா இந்த இச்சிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் 2 கற்பூரத்தை வச்சு கரைச்சிட்டு அதை ரெகுலராக நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வெஜினல் ஏரியாவில் ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். ஸோ இதனால் இந்த ட்ரைனஸ் கம்மியாகி அதுலேயும் இச்சிங் கம்மியாகும். அண்ட் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா இட்ஸ் அல்கலைன் ப்ராடக்ட். இதையுமே நீங்கள் வெது வெதுன தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு ரெகுலராக வாஷ் பண்ணும்போது இந்த இச்சிங்லாம் கம்மியாகும். அது தாண்டி அக்குபஞ்சரில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. கிட்னி மெரிடியனில் K10 and K2 சொல்லக்கூடிய 2 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேயும் நீங்கள் தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணும்போதும் இல்லை அந்த இடத்த தொடர்ந்து வெந்தயத்தை இரவில் ஊட்டிட்டு காலையில் எடுக்கும்போதும் இந்த வெஜினல் இச்சிங்கிறது முழுமையாக குணமடைகிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல K2 வரும். கரெக்டாக இந்த குதிக்கால் இப்படி வளையுது பார்த்திங்களா, இந்த வளைவு முடிகிற இந்த இடத்துல K2 இந்த பாயிண்ட் வரும். இதிலேருந்து கொஞ்சம் மேலே போகும்போது நம்ம காலோட பின்பக்கம் முட்டியில் உள் சைடில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் K10 சொல்லக்கூடிய பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்லேயும் நீங்கள் தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணுறதோ இல்லை வெந்தயத்தை ஒட்டிட்டு வரும்போது இது முழுமையாக குணமடையும். நன்றி.